நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி உடனடியாக உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறத்துக்காக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக பதினோரு நாளில் உங்களுக்கு உங்கள் வேண்டுதல்கள்ங்கிறது நிறைவேறும் அது என்ன பரிகாரம் எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம சேனலில் செய்முறை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு முழு தகவல்களும் புரியும் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள ஆன்மீக பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நிறைய பேருக்கு வந்து பல நாட்களாக ஏன் பல மாதங்களாக பல வருடங்களாக கூட சில வேண்டுதல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இறைவன்கிட்ட நீங்கள் வேண்டுதல்கள் வச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அது நிறைவேறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் பெருசாக இருந்திருக்காது அப்படிப்பட்டவங்க உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை நோக்கி இந்த பரிகாரம் பண்ணலாம் குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யும்போது உடனடியாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் உங்கள் வீட்டில் வராகி அம்மன் ஃபோட்டோவோ இல்லை சாதாரணமாக எந்த அம்பிகையாக இருந்தாலும் சரி அம்மன் ஃபோட்டோ பெண் தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துடைய ஃபோட்டோவோ இல்லை விக்கிரகமோ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன்கள்ங்கிறது கிடைக்கும் முதல்ல இந்த பரிகாரத்தை எந்தெந்த நாட்களில் செய்யலாங்கிறத பார்க்கலாம் அம்பிகைக்கு உரிய தினங்களான செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதோட பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள்ல இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் வராகியம்மனை நோக்கியை நீங்கள் பரிகாரம் பண்ண போறீங்க அப்படின்னா பஞ்சமி திதியில பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பரிகாரத்தை பண்றதுக்கு முதல்ல வந்து நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷம் இல்லை மாலை நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா விளக்கு வைக்கும் நேரத்தில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஐந்தரை மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறவங்க வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே பூஜையை நிறைவு செஞ்சிட்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வீட்டையும் சுத்தம் செஞ்சு வச்சுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வ படங்களுக்கோ விக்கிரகங்களுக்கோ நீங்கள் வந்து வாசனை மிகுந்த மலர்களை வச்சுட்டு எந்த தெய்வத்தை நோக்கி இப்போ நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்களோ அந்த தெய்வத்துக்கு மஞ்சள் குங்கும பொட்டெல்லாம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வீட்டு வாசல்லையும் மா கோலம் போட்டுக்கங்க ஏன்னா அம்மனை நோக்கி பெண் தெய்வத்தை நோக்கி தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ண போறீங்க பெண் தெய்வங்களுக்கு மா கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் மா கோலம் போட்டுட்டு வீட்டு பூஜை அறையில் முதல்ல வந்து காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வச்சுருங்க அதுக்கப்புறமா கூடவே ஒரு அகல் விளக்கு கண்டிப்பாக ஏத்தலாம் விளக்கு வந்து நெய் தெய்வமாக ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அடுத்து கிழக்கு திசை நோக்கி நீங்கள் வந்து உட்காந்துக்கங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு முதல்ல வந்து ஒரு வெற்றிலை எடுத்துக்கங்க இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதினோரு நாட்களுக்கு பண்ணணும் அதுக்கு மொத்தமாக பதினோரு வெற்றிலைகள் தேவைப்படும் நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறத விட அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது பெண்கள் வந்து மாதவிடாய் நேரத்தில் பதினோரு நாட்களுக்கு தொடர்ந்து பரிகாரத்தை பண்ண முடியாது அப்படி ஒரு வேளை நடுவில் ஏதாவது இடைஞ்சல்களோ இடையூறுகளோ வரும் பட்சத்தில் நீங்கள் பதினோரு நாட்கள் முடியாமல் நடுவுலேயே இப்போது இடையூறுகள் வந்துருச்சு அப்படின்னா அதை நிறுத்திட்டு திரும்பவும் முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் இப்போ ஐந்து நாட்களுக்கு நான் பரிகாரம் பண்ணியிருக்கேன் ஆறாவது நாள் ஏதோ ஒரு தடங்கள் வந்துருச்சு நான் ஏழாவது நாள் திரும்பவும் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது திரும்பவும் முதல்ல இருந்து தான் நீங்கள் வந்து பரிகாரத்தை பண்ண ஆரம்பிக்கணும் இப்போது முதல் நாளைக்கு எப்படி பரிகாரம் பண்ணலாங்கிறத செய்முறை விளக்கத்தோட பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சுத்தமான ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலையை எடுத்துக்கங்க கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த வெற்றிலையில் வந்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேலை கிடைக்கணுமோ இல்லை உங்க குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் திருமணமாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் புதிய தொழில் தொடங்கணும் இல்லை தொழிலில் ஏற்றம் இருக்கணும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வேண்டுதல்கள் என்னவோ அதை வந்து இந்த வெற்றியில எழுதி வச்சுக்கணும் நான் வந்து இப்போது நம்ம சேனலுக்கு சீக்கிரமாக ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் இந்த எழுதுறதுக்கான பேனாக வந்து ரெட் பெண்ணாக இருக்கலாம் ப்ளூ பெண்ணாக இருக்கலாம் உங்கள் கையில் எந்த பெண் கிடைக்குதோ பரவாயில்ல எடுத்து எழுதிக்கங்க எழுதிக்கிட்டு அடுத்து நம்ம குங்குமம் இதில் வைக்க போகிறோம் குங்குமம் வந்து சாதாரண குங்குமம் பயன்படுத்துறத விட தாழம்பு குங்குமம் பயன்படுத்துறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அம்பிகைக்கு தாழம்பு குங்குமம் பயன்படுத்தும் போது அதிக பலன் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தாழம்பு குங்குமம்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இப்படி தான் இருக்கும் அந்த தாழம்பு குங்குமம் வாங்கி ஒரு பிஞ்சளவுக்கு குங்குமத்தை எடுத்து அந்த வெற்றிலையில் நீங்கள் வச்சுக்கோங்க வெற்றிலையை எடுத்து உங்கள் இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயம் உங்களுக்கு இப்போ தேவைப்படும் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே உங்களுடைய வலது உள்ளங்கை வச்சு நல்லா மூடிக்கிட்டு உங்கள் வேண்டுதல் என்ன இருக்கோ அதை திரும்ப திரும்ப வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் வேண்டுதல் வந்து நிறைய வேண்டுதல்கள் வைக்காமல் ஒரே ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேறும் சில பேர் வந்து நிறைய வேண்டுதல்களை தொடர்ச்சியாக வைப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்கன்னா ஒரு வேண்டுதலை மட்டும் வைங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள்ங்கிறது கிடைக்கும் இந்த மாதிரி கையை மூடிக்கிட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை வந்து முழுமனதோடு ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்போது வந்து நீங்கள் வேண்டுதலை வைக்கிற சமயத்தில் உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவோ இல்லை நீங்கள் எந்த தெய்வத்தை நோக்கி இந்த பரிகாரம் பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்துக்கான மூல மந்திரம் அதே மாதிரி போற்றி பாடல்கள் அவங்களுடைய துதிகளை எல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு கூடுதல் பலன்கள்ங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வேண்டுதல்களில் திரும்ப 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 மனதார நினைச்சுக்கிட்டு கூடவே அந்த இறை மந்திரத்தையும் சேர்த்து சொல்லும்போது உங்கள் வேண்டுதல்கள் வலுப்பெற்று சீக்கிரமாக உங்கள் வேண்டுதல்கள்ங்கிறது நிறைவேறும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்யும் போது உண்மையிலேயே ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து அரை மணி நேரத்துக்கு உங்கள் வேண்டுதல்களை வச்சதுக்கு அப்புறமா இந்த வெற்றிலையை அப்படியே எடுத்து உள்ளே இருக்கும் நாணயத்தையும் அந்த குங்குமத்தையும் அப்படியே சேர்த்து அந்த வெற்றிலையை நல்லா மடித்து இல்லைன்னா சுற்றி அம்பிகையுடைய பாதத்தில் வச்சுருங்க நீங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி எந்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் வேண்டுனீங்களோ அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் நீங்கள் இதை வந்து சமர்ப்பிச்சிடணும் முதல் நாள் எந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணீங்களோ அதே மாதிரியே அடுத்த பத்து நாட்களுக்கும் தொடர்ச்சியாக மொத்தமாக பதினோரு நாட்களுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து பண்ணணும் ஒவ்வொரு நாளும் புதுசாக ஒரு வெற்றிலை புதுசாக ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அதே மாதிரி இந்த தாழும்பு குங்குமம் வச்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ண போறீங்க பதினோரு நாளுமே ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வைங்க முதல் நாள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதே வேண்டுதலையே கடைசி நாள் வரைக்குமோ நீங்கள் வந்து அதே வேண்டுதலையே தான் வைக்கணும் இப்படி மொத்தமாக பதினோரு நாட்கள் பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பதினோரு நாட்களும் வச்ச வெற்றிலையும் அம்பிகையுடைய பாதத்தில் இருக்கும் அந்த குங்குமத்தை வந்து நீங்களே உங்கள் நெற்றியில் வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வீணாக்க வேண்டாம் அடுத்து இந்த வெற்றிலையை வந்து ஓடும் நீரில் கங்கையில் விட்டுடுங்க முடிஞ்ச வரைக்கும் இதையுமே அடுத்தவங்க கால்படுற இடத்துலலாம் தூக்கி போடாதீங்க அடுத்து இதில் இருக்கக்கூடிய பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் எந்த தெய்வத்தை நோக்கி வேண்டுதல் வச்சிங்களோ அந்த தெய்வத்தினுடைய கோவிலில் இருக்க ஊண்டியலில் சாத்திடுங்க வராகியம்மனை நோக்கி நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சுங்க அப்படின்னா வராகியம்மன் கோவிலுக்கு போயிட்டு பதினோரு நாட்கள் வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் உண்டியல்ல போட்டுருங்க அதே மாதிரி தான் எந்த பெண் தெய்வத்தை நோக்கி நீங்கள் வணங்கினீங்களோ அந்த தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போயிட்டு அவங்க சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய உண்டியல்ல காணிக்கையாக செலுத்திடுங்க முழு மனதோட முழு ஈடுபாட்டோட முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பதினோரு நாட்களுக்கு தொடர்ந்து செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நீங்கள் நினைத்த காரியங்கிறது நிறைவேறும் நீங்கள் வச்ச வேண்டுதல்கள்ங்கிறது நிச்சயமாக நிறைவேறும் முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய முயற்சி செய்யுங்க நீங்களும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் இருந்தது என்ன பலன் கிடைச்சிதுங்கிறத கீழ இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்